கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் போது நாம் செய்கிற வேலையாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலமாக இருக்கலாம், நம்முடைய குடும்ப சூழ்நிலையின் தேவையாக இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்போ திருமணமோ இது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதென்பது அரிதான காரியமாக இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் சகலமும் நன்மையாய் நம் தேவைகள் எல்லாம் நடக்கும். வேதம் சொல்கிறது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. ஆம், கர்த்தரை நாம் தேடி நாடி அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவரே என் தஞ்சம் என்று நம்புகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராது, ஏனெனில் அவர் நன்மை செய்கிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாமோ கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவித காரியங்களுக்கும் விலக்கி கர்த்தரை நேசிக்க நேசிக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளவற்ற கிருபையும் அளவற்ற ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் தேவனிடத்தில் மாத்திரம் அன்பு கூறுங்கள். உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் நமக்கு எல்லாம் செய்வார்கள் என்று அன்பு கூறாதிருங்கள். அவர்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. காரணம், யாராயிருந்தாலும் சூழ்நிலையின் நிமித்தம் மாறிவிடுவார்கள். கர்த்தரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரே நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சகல நன்மைகளையும் செய்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து வழி நடத்தும். அப்பா, நாங்கள் உம்மை நேசிப்பதை காட்டிலும் நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே எங்களை நடத்தும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.